வணக்கம் நண்பா, ரியல்மியோட புதிய அவதாரம் அதாவது புதிய அறிமுகம் ரியல்மி பட்ஸ் Q2. இந்த இயர்பட்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, பழசுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன, டிசைன்ஸ் வைஸ் எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, இல்லை பாசிட்டிவான விஷயம் என்ன, நெகட்டிவான விஷயம் என்ன, எல்லாமே சேர்த்து அன்பாக்சிங்கோட இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு பேக்கிங் நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க, மேலே உங்களுக்கு பட் ரெண்டுமே டிப் பண்ணி வச்சுருக்காங்க. டாக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, அதாவது முன்னாடி இருந்ததை விட பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது, காம்பாக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா பட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பட்டோட சென்டரில் உங்களுக்கு பாதரசம் தடவி வச்சா இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது, அதாவது கண்ணாடி மாதிரி இருக்குது. பட்டை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். வேறு இந்த பாக்ஸ்க்குள்ளாடி இன்னொரு ஓப்பனிங் தந்திருக்காங்க, அதை பிரிச்சிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டையாக ஒரு கேபிள் தந்திருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது கேபிள். அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதுக்கப்புறம் டாக் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள், அதாவது ஒரு யூசர் எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டாக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கப்புறம் எல்லா டாக் மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, பின் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் ஓப்பனிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதாவது சிபிக்குள் முத்து மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் வித்தியாசமாக இல்லை. பட் டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது, அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இயர்பட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், ஏதோ பாதரசம் தவறி பட்டில் விழுந்த மாதிரி இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது, புதுமையாக ட்ரை பண்ணியிருக்காங்க, புதிய டிசைன்ஸ் இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல் இருக்குது ரியல்மியில். இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, பொதுவாக கொடுக்குறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, பழசை விட கொஞ்சம் புதுசு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அதாவது இதில் ரெண்டு மைக் தந்திருக்காங்க, பத்தமமில் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பத்தமமில் டிரைவர் கொடுக்கும்போது அது எந்த மாதிரி அவுட்புட்டை தருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் மூணு மோட் தந்திருக்காங்க, அதாவது ஒன்று நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, ஒன்று நார்மல் மோடு, இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி. இதில் எல்லாத்துக்கு மேலே இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது உங்கள் ஃபோனில் ரியல்மி லிங்க் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டாக்கில் இருந்து நீங்கள் பட்டை எடுத்துக்கிட்டாலே போதும், அது உடனே டிடெக்ட் பண்ணிடும், பட் இருக்குதுன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிடும். பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், பேர் பண்ணுறது நீங்கள் சர்ச் எல்லாம் பண்ணாண்டாம். ரியல்மி லிங்க் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாக்கில் இருந்து நீங்கள் பட்டை எடுத்தால் போதும், இங்கே உங்களுக்கு டிஸ்கவரி ஆயிரும், ஒரு டேப் பேர் ஆயிரும், அந்த அளவுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே பேஸை வந்து தனியாக நமக்கு உணர்றதுக்கு பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டைனமிக், பிரைட்டு, வால்யூம் என்ஹான்சர். அப்புறம் கேமுக்கு செப்பரேட்டாக ஒரு மோட் தந்திருக்காங்க, கேம் விளையாடுறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த கேம் விளையாடும்போது அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்ன சொல்கிறது, இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது கேம் விளையாடும்போது, அந்த கேமிங் மோடில் வச்சு விளையாடும்போது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இதில் இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே மெயினான இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பைக்கில் போகிறவங்களுக்கு இது ஒரு வரம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு ஃபோன் கால் வரும், அதை டேப் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் ஆட்டோ ஆன்சரிங் ஃபெசிலிட்டி தந்திருக்காங்க, நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன்சர் பண்ணிக்கும், நீங்கள் பேசிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் பட்டனை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது எக்கச்சக்கமான வசதி தந்திருக்காங்க, நீங்கள் ஒவ்வொரு டேப்புக்கும் என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத நீங்கள் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அதை வந்து உங்கள் சைடில் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த இயர்பட்டுக்கு உங்களுக்கு IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாது. அதுக்கும் சொல்லிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் முக்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும், ஒரு சில தூரல்களை தாக்கு பிடிக்கும், தவறி தண்ணியில் விழுந்தாலும் அது தாக்கு பிடிக்கும். அதுக்கும் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் முக்கி வச்சுருந்தீங்கன்னா அது வேலையை காட்ட தான் செய்யும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேமர்ஸ்க்கு வந்து இது வரும்னு சொல்லிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு லோ லேட்டன்சி உங்களுக்கு 88 மில்லி செகண்டில் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்கிறத பாருங்கள்.
நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப்பை பொறுத்த மட்டும் பேக்கப்பும் உங்களுக்கு நல்லா தான் கொடுக்குது. ஏன்னா 18 மணி நேரம் எனக்கு ஆவரேஜாக கொடுத்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 28 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் டைமை கொடுக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துச்சு. மேபி வேறு டிவைஸில் வேறு மாதிரி கொடுக்கலாம், ஆனால் எனக்கு இவ்வளோ தான் நடந்த உண்மையை சொல்லிட்டேன். ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கிக்கலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாவோ 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ரேட்டு படி பார்த்தாலும் ஆப்ஷன் சைஸ் பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது. அதாவது சில இயர்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனோட 4500 5000 அந்த ரேஞ்சில் விற்பாங்க. அப்படி பார்க்கும்போது பட்ஜெட் ரேட்டில் ஒரு நல்ல இயர்பட் விரும்புகிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான், நல்ல ஒரு சாய்ஸ், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங்லேயே உங்களுக்கு மோடெல்லாம் வேறு லெவலில் அது இருக்குது. மைக்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. 3 மைக் உள்ள இயர்பட்டும் இருக்குது, ஆனால் இதில் உங்களுக்கு 2 தான் இருக்குது. அதாவது அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய இயர்பட் வரும். நம்ம சேனல் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா புதிய புதிய அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த அப்டேட் உங்களுக்கு, அதாவது இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.